இந்த கொரோனா காலத்துல நிறைய பேரோட வாழ்க்கை இழந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு கூட வழி இல்லாத நிலைமை தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால சேலத்துல இருக்க கலாம் நண்பர்கள் குழு பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு வந்து இலவசமா வழங்கிட்டு இருக்காங்க. அது என்ன அமைப்பு அப்படின்னா பசித்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். அதன் மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லாம அதாவது அந்த சாப்பாடு கூட வழி இல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து பயன்படுறாங்க. சோ லாஸ்ட் 5 இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்த கலாம் நண்பர்கள் குழு நிறைய சமூக சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இப்ப இந்த கொரோனா காலத்துல இந்த மாதிரி உதவி செய்யறாங்க, பசித்தால் எடுத்துக்கலாம் அப்படின்ற அமைப்பின் மூலமாக. சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க டொனேட் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுற கூகுள் பே நம்பருக்கு உங்களால முடிஞ்ச அமௌண்ட் ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ 100 ரூபாவோ எவ்வளவு அனுப்ப முடியுமோ உங்களால அனுப்பி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதன் மூலமா பாத்தீங்கன்னா உங்க நீங்க பண்ற ஹெல்ப்னால நிறைய பேர் பயன்பெறுவாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, அவர் மாற்றுத் திறனாளி, அவர் வேலைக்கு போனாலும் அவர் குடும்பத்துக்கு சாப்பாடு அப்படின்னு நிலைமையில இருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா அவரு அப்புறம் அவரோட மனைவி அவரோட குழந்தை ஒன்னு 3 பேர் இருக்காங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும்தான் லாஸ்ட் மந்த் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, கொரோனா டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாசிட்டிவ் வந்துருது. சோ ரொம்ப பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு அவரோட மனைவி அவரோட குழந்தை 3 பேரும் தனிமைப்படுத்திக்கிறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா 2 நாள் ஆகியுமே அவர் வீட்டை விட்டு வெளியே வரல. அக்கம் பக்கத்தினர்ல வீட்டு பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்களே பாக்குறாங்க என்னடா 2 நாள் ஆகியுமே வெளியே வரல அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது கதவை தட்டி பார்க்கும்போது கதவு திறக்கல. அதுக்கப்புறம் ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கி பார்க்கும்போது தெரியுது அவங்க இறந்திருக்காங்க. சோ யாருமே ஃபர்ஸ்ட் கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னா பயப்படாதீங்க. கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் அதிகமாவே இருக்கும். ஆனா நம்ம பயப்படும் போது இன்னும் அதிகமா மூச்சு திணறல் அதிகமாகும். சோ ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க, அது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த லாக்டவுன் போட்டிருக்காங்க. சோ யாரும் வெளியே சுத்தாதீங்க. நீங்க தடுப்பூசி போடலன்னா தடுப்பூசி போட்டுக்காங்க. வீட்டுல இருக்கவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. வெளியே போகாதீங்க லாக்டவுன் டைம்ல. நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாதான் நம்ம திருந்தணும்னு அவசியம் இல்ல. சோ தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வீட்லயே இருங்க, வீட்லயே பத்திரமா இருங்க, அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம தடுப்பூசி போடாதவங்க தடுப்பூசி போட்டுக்காங்க. நான் இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் எதுக்காக அப்படின்னா வேக்சினேஷன் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்க ஏரியாவில எவ்வளவு வேக்சின் இருக்கு, அது மட்டும் இல்லாம பெட் எவ்வளவு இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா அது எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி போய் நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறது அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கு. இந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல உங்களோட ஏரியாவோட பின்கோட் போட்டீங்கன்னா போதும். அதுல பாத்தீங்கன்னா உங்க ஏரியாவில எவ்வளவு பெட் இருக்கு, எவ்வளவு ஸ்லாட் இருக்கு அப்படின்னு டீடைல்ஸ் ஃபுல்லா வரும். அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை காட்டும். சோ இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாருக்காவது கண்டிப்பா யாருக்காவது யூஸ் ஆகும். ஏன்னா எமர்ஜென்சி டைம்ல நம்ம வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு போன் பண்ணி வேக்சின் இருக்கா பெட் இருக்கு அப்படின்னு கேட்டுருக்க முடியாது. அதனால இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் பின்கோட் நம்பர் மட்டும் போட்டோம்னா அதோட டீடைல்ஸ் ஃபுல்லா வந்துடும். அது நம்ம கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஸ்பீடா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால சொல்றேன் இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வேக்சினேஷன் டீடைல்ஸ் நம்பர் பத்தி நிறைய பேர் தெரியாம இருக்கு. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு உயிருக்கு கண்டிப்பா காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம அந்த கலாம் நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசித்தால் எடுத்துக்கலாம் அப்படின்ற அமைப்பு இருக்குல்ல, அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு டொனேட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இழந்துட்டு பசிக்கு தவிக்கிறாங்க. யாராவது ஒருத்தரோட பசியை போக்குங்க. உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. தேங்க்யூ சோ மச். பை பை.